வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பேச சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்பாக ஆலோசனை நடத்தி முடித்ததற்கு பிறகு முதலமைச்சரிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேச முடிவு செய்திருப்பதாக அண்மை தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விரிவான விவரங்களுக்காக மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், முன்னதாகவே நம்ம பார்த்திருந்தோம், முக்கிய நிர்வாகிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வரதா நம்ம பார்த்திருந்தோம். பொழுது இந்த ஆலோசனைக்கு பிறகு முதலமைச்சரிடம் தொலைபேசி வாயிலாக பேசுவதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. என்ன விரிவான விவரம்? வணக்கம். சாம்சங் தொழிலாளர்களுடைய அந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில அதனை கம்யூனிஸ்ட் கட்சி இதை எப்படி கொண்டு செல்லலாம், அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். இந்த உயர்மட்ட குழு கூடி தற்போது பேசி இருக்கக்கூடிய நிலையிலே அதுல ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர்கள் தலைமையில், அதாவது மூன்று அமைச்சர்கள் இதற்காக பேச்சுவார்த்தைக்காக நியமிக்கப்பட்டார்கள். டிஆர்பி ராஜா, தாமோ அன்பரசன், அதே போல தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் உள்ளிட்டோர் எல்லாம் அமர்ந்து இரண்டு மூன்று கட்டங்களாக பேசியும் கூட ஒரு தீர்வு காணப்படவில்லை. எனவே தீர்வு எட்டப்படாத நிலையில் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்திப்பது என முடிவு செய்திருக்கிறார்கள். முதலமைச்சரை நேரில் சந்தித்து இருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய தீவிரத்தை விளக்கினால்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது முடிவு செய்திருக்கின்றது. எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், குறிப்பாக தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் என தோழர்கள் அனைவரும் சேர்ந்து 5-6 பேர் முதல்வரை சந்திப்பதற்காக முடிவு செய்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கின்றது. அதாவது இந்த போராட்டத்தில் முதலிலிருந்து நடப்பது என்ன, அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஆனால் தொழிலாளர்கள் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்தெல்லாம் முதலமைச்சரிடம் விரிவாக விளக்கி எப்படியாவது அங்கு ஒரு அந்த சங்கம் தொழிலாளர்களுக்காக சிஐடியு சங்கத்தை நிறுவ வேண்டும் என்பதுதான் அந்த தொழிலாளர்களுடைய இப்போ ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. காரணம், இனி வரக்கூடிய காலங்களில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பலவிதமான அந்த வேலையை விட்டு நீக்குவது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம். எனவே அது குறித்து தங்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு சங்கம் இருந்தால்தான், அந்த சங்கம் வலுவான சங்கமாக இருந்தால்தான் அது தங்களுக்கான தீர்வாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். எனவே அந்த விஷயங்களை எல்லாம் விளக்கி முதல்வரிடம் தீர்வு காண்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது. ராஜேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.